திருச்சி ஏர்போர்ட்டு பலரும் காட்டினாங்க, பல தடவை ஓடிட்டுருக்குது. திருச்சி ஏர்போர்ட்டை பற்றி ஓடிட்டுருக்குது, எல்லா நியூஸ் வந்துட்டுருக்குது. ரொம்ப அழகான ஏர்போர்ட்டு, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டாப்பாக இருக்குது, போக்குவரத்து எல்லாமே வசதியாக இருக்குது. இடையில கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு லேடிஸு இந்த மாதிரி ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க, அங்கேருந்து நான் வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குமுறலை தெரிவிச்சிருந்தாங்க. அதை தெரிவித்த பிற்பாடு ரொம்ப அது பாப்புலேஷன் ஆகி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் லைவ்ல ஓடிச்சு, அங்கே எங்கே ஷேர் ஆகிச்சு பெரிய லெவலில். உடனே கவர்மெண்ட் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து இப்போ இங்கே பஸ்ஸு விட்டாங்க. பஸ்ஸு வருது, நான் இது வரைக்கும் பஸ்ஸை பார்க்கல, ஆனால் பஸ்ஸு வருதுன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. அரசு பஸ்ஸு புறப்பட போயிட இடத்துல மேலே காட்டுறாங்க, அப்படியே டைம் கொடுத்துட்டாங்க. இந்தந்த நேரத்தில் விமான நிலையத்துலேருந்து புறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. அதே ஒரு பாராட்டுக்குரிய தான், ரொம்ப நல்ல சேவை. பஸ்ஸு வருது போகுது அப்படிங்கும்போது சந்தோஷமான செய்தி தான் இது. அதை கொடுத்துருக்காங்க, மத்திய பேருந்து நிலையத்தில் புறப்படுது, விமான நிலையம் வந்து அடையும், விமான நிலையத்தில் புறப்படுற நேரம், மத்திய பேருந்து நிலையம் செல்லும் நேரம், செல்லும் இடம் திருச்சி ஸ்ரீரங்கம் போது, டோல்கேட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அரசு பேருந்து புறப்படும் இடம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ் போர்டிங் பாயிண்ட்டு திருச்சாப்பள்ளி பன்னாட்டு விமான நிலையம்னு கொடுத்துருக்காங்க. இது அந்த ஒரு தனிப்பட்ட கும்பலை, அது சோசியல் மீடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த சோசியல் மீடியாவும் சில சமயத்தில் அவ்வளோ விறுவிறுப்பாக பயன்படுது அப்படிங்கும்போது எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம், அவுட்லைஸ் பண்ணலாம். சில பேர் அது கமர்ஷியலாக பண்ணுறதுனால தான் அது அவ்வளோ விறுவிறுப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் பொதுவாகவே எல்லாமே இந்த மாதிரி போட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டு லைவ் போடுங்க, அது சில இடத்துல பலன் அளிக்க தான் செய்யுது. ஆனால் சில இடத்துல எப்படின்னா நம்ம கவர்மெண்ட் அதிகாரிகள் நம்மளே பழி வாங்கிடுவாங்க, அதனால் உஷாராக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. கொஞ்சம் போனால் கவுத்துருவாங்க கவர்மெண்ட் அதிகாரிகள், அந்த ஒரு டேஞ்சரானது இருக்குது. உதாரணமாக இப்போ டோல்கேட்டை பாஸ் பண்ணி வரமே, டோல்கேட் ரோட்டில் எங்கேயாச்சும் வண்டி பஞ்சர் ஆகியோ எரிஞ்சோ ஆக்சிடென்ட் ஆகியோ பார்த்துருக்கீங்களா, எங்கேயாவது நிற்கிதா? கிடையவே கிடையாது. நம்ம டோல்கேட்டு கொடுத்து வரும்போது அந்த ரோடு அவ்வளோ சர்வீஸ் கிடைக்கிது, அவ்வளோ நீட்டாக இருக்குது, நம்ம வர ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அந்த ரோடு, அவ்வளோ யூஸ்ஃபுல். அதே மாநில கவர்மெண்ட்டு, ஒவ்வொரு மாநிலத்தையும் அப்படி தான் இருக்குது, மாநில கவர்மெண்ட் போடுறாங்க. அந்த ரோடு ஃபுல்லாக வரும்போதே பள்ளம் மேடு குழி எங்கே போய் விழுவும் வண்டி அப்படின்னு தெரியாது, வண்டி கலண்டுக்கிட்டு நிற்கிது வண்டி, அந்த மாதிரி போயிடுது அந்த ரோட்டில் வர்றதில். அது மாதிரி ஒரு சர்வீஸ் கிடைக்கத்தான் செய்யுது. நம்ம யாரையும் குறை சொல்கிறதில்ல, ஆனால் செஞ்சு மக்களுக்கு கொடுக்க வேண்டுங்கிற ஒரு கோரிக்கையை தான் நம்ம வைக்கிறதா போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், எதையும் குறை சொல்லாதீ, யாரும் குறை சொல்லாதீ, எதாவது எல்லாத்துக்கும் நல்லது நடந்தால் சந்தோஷம். அதிகாரிகள் நமக்காக செய்வாங்க, ஒன்றும் செய்வாங்கன்ட்டு எதிர்பார்க்கறதெல்லாம் நம்ம பொறுமை தேவை, எதுவும் குறை சொல்கிற நோக்கம் அல்ல. நன்றி, பார்த்து வைக்கிறேன்.